பாலாஜி அவன் காலு சுரேஷ் இது அவனுடைய காலு எழுதுங்கடா தூங்குறாங்க ஆபீஸ் பா அதெல்லாம் பண்ண போறீங்க அப்புறம் என்ன இன்னைக்கு விடிற பொழுது நல்லா இருக்கணுமா பாரு பாபு என் கனவு கண்ணிய கசக்கிட்டான் அவசர போலீஸ் 100 னு எழுதிருக்கோம் அது இல்லங்க பிரசவத்துக்கு எலவேஷன் எழுதிருக்குமே அத பார்த்தேன் ஆண்டவா ஆண்டவனுக்கு இல்லங்க என் மூணாவது பொண்டாட்டிக்கு 7வது பிரசவம் ஏண்டா ஆட்டோ ஃப்ரீயா கிடைக்குதுன்னு இவ்ளோ பெத்துக்கிறது உன்னை எல்லாம் சீனால விடணும் ஏன் எங்க கார் இலவசமா அறுத்துவாங்க என்னடா இவனும் சரியில்லை பாபு 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 இருடா டேய் டேய் பீட்ர போடுற இருக்கு போடுறேன் ஏண்டா போடுற என்கிட்ட காசு இல்லடா நீ என்னிக்கிட்டா கொடுத்துருக்க பின்ன ஏண்டா போடுற சரி கணக்குல வச்சுப்போம் குடுகா இதுக்கும் கணக்கா ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு ஐயோ அவன் பொம்பளை பின்னாடி உட்காரு சூத்துவான் எனக்குன்னு வந்து வாச்சது பாரு ஒரு ஓனா டேய் யாரை பார்த்தா ஓனான்னு சொல்றேன் ஆத்துல மாமி காலை விழுந்துச்சு மாமி ஒண்ணும் சொல்ல மாட்டா ஆமா மாமி சௌக்கியமா ஏண்டா ஆத்துல அவன் என்னடா உன்னை விசாரிச்சுட்டு இருக்கா நீ என்னடா அவளை பத்தி கேக்குற அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா ஒரு அன்பு தான் சூப்பர் ஃபிகர் கொஞ்சம் ஹாய் மாமா அட பாவி இது நான் ஆபீஸ் ஃபைல் ஏங்க ஏங்க ரொம்ப ஏங்காதீங்க என் பேர் மல்லிகா பேர் சொல்லிய கூப்பிடுங்க அப்ப உங்களை மல்லின்னு கூப்பிடலாமா வித் பிளஷர் ஓ தேங்க் யூ கொண்டையில் தாழம் பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் என்ன பூ மல்லி ஏ மல்லி கொஞ்சம் ஸ்பீடா போறீங்களா நிறுத்துங்க இருங்க நிறுத்துங்க இருங்க ஹாய் ஹாய் அங்க பாரு நியூ இயர் அதுமா ஒரு செட்டப்பா கொண்டாடிட்டு இருக்கானுங்க உனக்கு ஏன்டா இன்னைக்கு ராத்திரி நம்ம சைடுல நம்ம கொண்டாடிடுவோம் எவ்வளவு ரூபாய் வேணும் கே ரேட் 200 ரூபாய் லாட்ஜ் செலவெல்லாம் ஒண்ணுது எந்த லாட்ஜ் போலாம் எஸ்கே லாட்ஜ் சரிவா போலாம் கிராக்கி வரது பாரு என் பாட்டோ எஸ்கே லாட்ஜ் ரூம் 50 ரூபாய் ஆகும் ஏம்பா ஆட்டோ விலை கேட்கலப்பா மீட்டருக்கு மேல 5 பத்தோ தர வாங்கிக்க வராதுப்பா ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க யோ எது அநியாயம் அங்க மட்டும் ரேட் பேசல அது ஏன் இஷ்டம் இது எங்க இஷ்டம் போயா ஆட்டோக்காரங்களே இப்படிதாங்க ஏம்பா நீ யாவது வரியா உட்காருங்க சார் அண்ணா நான் சுதியோட வந்துடுறேன் நீங்க ராகத்தோட வந்துருங்க ஏய் 12 மணிக்கு ஒழுங்கா வந்து சேருப்பா
sugar 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 hoya hey sugar 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 hoya hey அப்பா,
சரி வாங்க சிஸ்டர் பாத்துமா சார் வாணிமால் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சாரி சார் இது பிரைவேட் நர்சிங் ஹோம் போலீஸ் கேஸ் வேற ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது யோ உயிரை காப்பாத்தாதான் ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ் இது பிரைவேட் நர்சிங் ஹோமா ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்க போறீங்களா போட பாபு ஏ பாபு ஏ டிவி ஓடிட்டு இருக்கா சாமி படம் பாக்குறான்டா நம்மள விட்டு கந்தன் கருணியாடா சாமி படாண்டா ஐயோ முருகா இதுக்கு மாடா முருகா வாயில இருந்து கைடு பாபு பாபு என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வண்டி ஆள் அடிச்சு போட்டு நிக்கம கூட போயிடுச்சுடா ஆக்சிடென்டாடா கொலைடா கொலையா சும்மாடா அடிச்சுட்டு போனது போலீஸ் வேணும் வேற சொல்ற எதுக்குடா இந்த வம்பு தானாடா பாபு பாடா பாபு தூங்கலாம் மனிதாவே மனதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையாடா டேய் அத பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க ரொம்ப கவலைப்பட்டனா காணாத போயிடுவேன் ஏய் அத பத்தி என்ன கவலை இல்லடா இது என்ன கேசியா சந்தேக கேஸ் சார் சந்தேக கேஸ் தான் ஆளு உயிரோட இருக்கிறானா செத்துட்டானு கூட தெரியல முதல்ல அவனை வெளியே விடுங்கயா அப்புறம் லாக்அப்ல செத்துட்டான் போலீஸ் சராஜகன் அவன் ரகலை பண்ண போறான் வணக்கம் சார் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் உட்கார் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் பேரு பாபு நேத்து வாணிமால் கிட்ட ஒரு பிரசவ கேஸ் எழுதிட்டு போகும்போது ஒரு போலீஸ் வண்டி ஒரு ஆள் அடிச்சுட்டு நிக்கம் போடிச்சு சார் அடிபட்ட ஆள் கிட்ட போனேன் ஒரே அர்த்தம் ஆளு செத்து போயிட்டா சார் அதுக்குள்ள வண்டியில வேற பிரசவ அவசரம் சரி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வரலாம் பார்த்தேன் ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் திரும்பி வந்து பார்த்தேன் பாடிய காணோம் அப்படியா ஆச்சரியமா இருக்க வாணிமஹால் ரோட்லயா நேத்து அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸ்ல இருந்தேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு எந்த வித தகவலும் வரலையே நான் பார்த்தேன் சார் ஒரு 1:30 மணிக்கு நடந்திருக்கும் சார் சரி அப்ப பாடி எங்க போயிருக்கோம் அதான் சார் குழப்பமா இருக்கு இங்க பார் நீயும் குழம்பி என்னையும் சேர்த்து குழப்பாதையா வேற யாராவது பார்த்தாங்களா இல்ல சார் அண்ணா நேத்து நைட் என் கூட வந்த பேசஞ்சர்ஸ் கேட்டா நான் சொல்றது உண்மை நீங்க புரிஞ்சுப்பீங்க சார் இத பார் நீ சொன்ன பேசஞ்சர் வந்து சாட்சி சொன்னாதான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் சாட்சி இல்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன் ஆமா அந்த பேசஞ்சரை எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிற விஐபி ஹாஸ்பிடல் சார் சரி நீ போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா சரி சார் ஹலோ 1 மினிட் இந்தாப்பா இங்க வா சார் உன் அட்ரஸ் ஆட்டோ நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ சரி சார் காலைல 10 யாரு சரோஜாவா கருவட்டு குழம்பா வந்துடுறேன்
மறைக்கிறீங்க எவனா இருந்தா எனக்கு என்னடா சரிதான்
போடு. பாபு, நீ சொல்லுவாங்க தெய்வத்துக்கு மேல மதிக்க கூடிய குருவே போய் சொன்னா அப்பேற்பட்ட படிப்பு எடுக்க தேவையில்ல சார். கெட் அவுட் யூ ராஸ்கல். போடா. பாபு, நட்புக்கு மீட்டர் கிடையாது. அவசியம் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க பாபு. அம்மா கேட்டதா சொல்லு. ஓகே. அப்பனே விநாயகா, யான பண்டிதா, வேல் முருகன் அண்ணனே, இன்னைக்காவது எனக்கு நல்ல வழியை காட்டுடாப்பா. உனக்கு நிறுத்தாம 108 முத்தம் கொடுக்கறேன். எனங்க எனக்கு அவனா முத்தம் கொடுக்கறான் பாருங்க. திருட்டு போச்சுல சார், நம்ம நாய் இவ வீட்டு முன்னால்தான் சார் குலைச்சது. சார், எங்க வீட்டு நாய் குலைச்சதுக்கு பதிலாக தான் உங்க நாய் குலைச்சது சார். போலீஸ் நாய பார்த்து உன் நாய் எப்படியா குலைக்கலாம்? இந்த ஆளை உள்ள வச்சு போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட காமிச்சாதான் உண்மை வெளியே வரும். சார் 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 மார்னிங் சார். ஆ வாப்பா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். தேங்க்யூ சார். இவர் தானப்பா நீ சொன்ன சாட்சி? ஆமா சார். ஏன் சார், நேத்து இவர் வண்டியில போகும்போது
வாணிமால் கிட்ட ஏதாவது ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு சார். ஆனா கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு பிரசவ ஒலி வந்துச்சு சார். நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன். அங்க ஒரே ஒரு ஆட்டோ இருந்தது. அதுல இந்த தம்பி தூங்கிட்டு இருந்தது. எழுப்புனேன், ஃபுல்லா போதையில இருந்தா சார். சார், இவர் பொய் சொல்றார் சார். டா, நீ சும்மா குறுக்க பேசாத. அவர் பேசி முடிக்கட்டும். வேற வழி இல்லாம இந்த ஆள் வண்டியில ஏறணும் சார். போதையில வண்டியை தாறுமாறா ஓட்டினாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு வழி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டார் சார். இத தவிர நாங்க எந்த ஆக்சிடென்ட் பாக்கல சார். என்னடா சொன்னா? நிறுத்து, கையெடு, கையெடியா. டா, நீ போய் வெளிய போய் உட்கார். சரி சார். சார், என்னால சார் போய் நீ சொல்றத மட்டும் நான் எப்படியா நம்புறது? நான் நேத்தே சொன்னேன், ரவுண்ட்ஸ் போகும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு. நீ நம்பல, சாட்சி இருக்குதுன்னு சொன்ன. வந்த சாட்சி உன் எதிரில என்ன சொன்னன்னு கேட்டல? ஆமா, நாங்க என்ன வேற வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம். இனிமே ரத்தம் காணோம், பணம் காணோம்னு உளர்ன உள்ள வச்சிருவேன். உள்ள இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை இன்ஸ்பெக்டர். உண்மை என்னாச்சுங்கிறதா எனக்கு கவலை. அநியாயமா ஒரு உயிர் கொலையா இருக்கு. அது ஏன்னு கேட்டா எனக்கு குடியேறப்பட்டோம். எல்லாரும் சேர்த்து நாம பண்ணி என்ன பஞ்சகாரம் ஆகுறீங்களா? இன்னும் உனக்கு போதை தெளிலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நடந்தது உண்மை, என் கண்ணால பார்த்த உண்மையை வேணா நீங்க மறைக்கலாம். ஆனா உண்மையை நீங்க சாகடிக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை என்னைக்கோ செத்து போச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க செட்டியாரு, கேஸ் வின் பண்ணிடலாம். ஓகே, பாய். ஹலோ, குட் மார்னிங் ஷாயின்ஷா கம்பெனி. அடேடே திவ்யாவா, நல்லா இருக்கிறியாமா? ஓ, வணக்கம் சார், நல்லா இருக்கேன். லாயர் சார் இருக்காராமா? இருக்கார், ஒரு நிமிஷம் சார். உங்களோட இன்ஸ்பெக்டர் பேசணுமா? மேடம், செட்டியாரோட கேஸ் ஃபைலுங்க மேடம். ஓகே. வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் ரத்னம் பேசுறேன். அந்த ரவிய வண்டி ஏத்தி கொண்டத பாபுன்ற ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டான் சார். டென்ஷன் ஆகாதீங்க லாயர் சார், அவன் அனுபவம் இல்லாத சின்ன பையன். அவன் சொன்ன சாட்சியே மிரட்டி அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வச்சுட்ட. இருந்தாலும் அவன் கொஞ்சம் லொள்ளு பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. சரி, நான் அவசரமா கோர்ட்டுக்கு போறேன். அவன் ஆட்டோ நம்பர் அட்ரஸ் திவ்யா கிட்ட கொடுத்துரு, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே பாபு, நம்பர் 30 வீரசாமி ஸ்ட்ரீட். ஆட்டோ நம்பர் என்ன சொன்னீங்க சார்? 2075. ஓகே ஓகே சார். பாபு, உலகத்திலே குடும்பத்தோட திருட வந்த ஒரே திருட நான் தாண்டி. இத பத்தியா நகையெல்லாம் வச்சிக்கா, பொட்டியோட வச்சிக்கா. இத பார், பணம் எவ்வளவு இருக்கு பத்தியா, இதெல்லாம் குடுக்கற. அப்படியே உனக்கு வேண்டியதை எடுத்துக்கடி. அப்புறம் சின்ன வீட்டு கொண்ட குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு புலம்பாத. இது வேற ஏதோ. ஏய், என்னடா பண்ற? இத துறக்க தெரியலையா? எனக்குன்னு வந்து பிறந்திய, இப்படி துறக்கணும்டா சார். வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து தம்பல் இருக்கு, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டுங்க. யாருடைய அறிவு கெட்டவளா இருக்கா? வீட்டுக்கு சொந்தக்காரன ஏண்டி கதவை தட்டுறான்? நேரா உள்ள வர வேண்டியதானே. இந்த பார், நான் போய் கதவை திறக்கிறேன். ஏதாவது ராங் பண்ணா ஒரே அடி தீர்த்துற அவனை. டேய், உள்ள வரான் பாத்துக்கலாம். சீக்கிரம் எடுறா சார். யார் யா அந்த நேரத்துல? சார், ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க சார். அந்த மாதிரி சோப் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல, போயா. சார், சோப் சமாச்சாரம் இல்ல சார், லைஃப் சமாச்சாரம் சார். லைஃப் சமாச்சாரமா? உன் லைஃபா என் லைஃபா? உங்க லைஃப் தான் சார். உள்ள வாங்க சார், விவரமா சொல்றேன். போங்க சார். என்ன? போங்க சார். வையா, என்ன சமாச்சாரம் சார்? நீங்க பொறுமையா உட்காருங்க சார், நான் விளக்கிடுறேன். சொல்லி தொல சார். இந்த முகமுடி கொள்ளக்காரங்க இருக்காங்களே, என்ன சார் சொல்றான் பையன்? அவங்க திருட்டு பயப்புல. நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க. என்ன சொல்ல வந்த முருகா? உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சா சார்? இப்ப உங்க வீட்டுல என் வீடா? ஆமாமா, என் வீடு தான். சொல்லு சொல்லு. உங்க வீட்டுல விலையுறந்த பொருட்கள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அதான் அந்த டேப் ரெக்கார்டர். டேப் அங்கேதான் இருக்கா? இது விட்டு போச்சு. நாடு ரொம்ப கெட்டுச்சு சார். ஆமா ஆமா, தெருக்கு தெரு இந்த முகமுடி கொள்ளக்காரங்க கேப் மாறிங்க முள்ள மாறிங்க திருடுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். லோன் நம்மள விட மாட்டோம் போடுங்க. அந்த மாதிரி எவனாவது வந்து உங்க வீட்டுல திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, ஆவ நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்றது? அதுவே நீங்க இன்சூர் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கும். யோ, இந்த இன்சூரன்ஸ் அது இதுனெல்லாம் என்ட கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் இந்த வீட்டு ஓனர் இருக்கார் பாரு, அவர் வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. அப்ப நீங்க சார்? நானா சொல்றேன், கேட்டுக்கோ. இவன் என் பொண்டாட்டி. வணக்கம்மா.
ஒரே பையன் வணக்கம் தம்பி மூணு பேரும் குடும்பத்தோட திருட வந்திருக்கோம் டேய் சத்தம் போட்டே கிழிச்சிடுவேன் டேய் போய் டேபிள் எடுத்து போடி குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காங்க பாத்துர்க்கேன் சினிமாவுக்கு போவாங்க பீச்சுக்கு போவாங்க இவன் என்ன குடும்பத்தோட திருட வந்திருக்கான் பாரு கண்டாகரமா ஊர்ல காத்து கை சண்முக டேய் அந்த நாலு பேர் வந்தாலும் கிழிச்சவன் ஜாக்கிரதை சத்தம் போடக்கூடாது என்ன சொன்ன அதே சொல்லிட்டு அவன் வந்து காப்பாத்துவான் இள நெஞ்சங்களில் கனவு கண்ணியே நமக காமத்தின் முழு ரூபமே நமக பிரம்மனுக்கு மூடு வந்து படைத்து கலை சிற்பியே நமக ஓம் கலகலா கிளிகிளி குழுகுழு என்று மனதை கவர வைக்கும் சொப்பன சுந்தரியே நமக ஓம் குஷ்பு 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 டேய் யாரோ வந்திருக்காங்க போய் கதவை தர ஒருவேளை குஷ்புவா இருக்குமா குஷ்பு என்ன பண்றான் இவன் ஹாய் பாபு ஏய் திவ்யா வாட் எ சர்ப்ரைஸ் யூ செட் கம் கம் இன் இந்த ஃபிகர் ஏதே எப்படி மடிக்கணும் உட்காரு கவுத்துட்டோனே பாலா இங்க வா என் காலேஜ் மேட் திவ்யா என் ஃப்ரெண்ட் பாலா ரெண்டு காஃபி கொடுப்பா இவனுங்களுக்குலாம் இந்த மாதிரி பார்ட்டி தான் மாட்டோம் எனக்கு ஆமா திவ்யா என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க ஆர்த்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா ஆமா அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் போல தெரியுது நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்றீங்களா அந்த மாதிரி சம்பவமே நடக்கல சொல்லிட்டாமா அந்த இன்ஸ்பெக்டர் நோ நீங்க பார்த்த சம்பவம் உண்மைதான் அதுவும் திட்டமிட்ட கொலைதான் எப்படி இது எவ்வளவு உறுதியா சொல்ற ஆத்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்க லாயரோட போன்ல பேசினாரு அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது தற்செயல கேட்க வேண்டியிருந்தது அதுல உங்க பேர் அடிபட்டுச்சு அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சாட்சியை மிரட்டி அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு அந்த இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட டிராமா ஆடிட்டா இந்த மாதிரி சமூக விரதங்களை விட்டு வச்சா நாடு உருப்படா திவ்யா திவ்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன அங்க என்னெல்லாம் பேசுறாங்க கேட்டு வந்து சொல்றியா டன் குட் என்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு ஜனவரி 1 ராத்திரி சார் ஐ சி ஆர்த்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுங்க உங்கள மாதிரி ஹெல்ப்ஃபுல் மைண்ட் உள்ளவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சா நாட்டுல பாதி குற்றத்தை குறைச்சலாம் சார் நன்றி சார் ஹலோ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இங்க பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கலையாமே சார் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த வித எவிடன்ஸும் இல்ல சார் அது மட்டும் இல்லாம அவர் குடிபோதையில இருந்ததா விட்னஸே சொல்றான் சார் என்கிட்ட ஏன் அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணல சார் அது ஃபால்ஸ் நியூஸ்ன்னு யூஸ்லெஸ் எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டா ஆபீசர்னு நான் எதுக்கா இருக்கேன் சாரி சார் சாரி சொன்னாச்சா பாபு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாரு நீங்க சாட்சிகளை மிரட்டினதா அதுவும் இல்லாம வேற ஒரு சாட்சியை கொண்டு வரேன்னு சொல்றாரு நீங்க உடனே புறப்பட்டு வாங்க ஓகே பாபு நான் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே விசாரிக்கிறேன் நாளைக்கு நீங்க அந்த சாட்சியையும் கூட்டிட்டு வாங்க ஓகே சார் வர ஐயோ 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 சுத்த லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு இந்த ஆட்டோ டிரைவர் கமிஷனர் வரைக்கும் போயிட்டான் அதுக்கு ஏன் இப்படி அலறற அந்த பெரிய ஒரு சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கல்ல சாட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது ஏதோ புதுசா ஒரு சாட்சி கொண்டாரன்னு சொல்லிருக்கானே அதான் யாரு அந்த புது சாட்சி தெரியல சார் உனக்கு எதுதான் தெரியும் ஏற்கனவே மினிஸ்டர் இந்த விஷயத்துல கோபமா இருக்கிறாரு திவ்யா மினிஸ்டர் குரு கனெக்ஷன் கொடு ஓகே சார் சார் அப்படியே என் ப்ரமோஷன் பத்தி கொஞ்சம் ஆஃப்டர் ஆல் வர கொலை உன்னால உருப்படியா மறக்க முடியல இதுல ப்ரமோஷன் வேறையா பேசாம உன்னை டிராபிக் செக்ஷனுக்கு மாத்திர சொல்லிட்டா சார் சார் லைன் சார் ஹலோ மினிஸ்டர் சார் இருக்கார என்னது தாய் குலத்துக்கிட்ட கருணை மண்ணு வாங்குறாரா
வெளிநடப்பு ஓட்டு பட்டன வாங்க முடிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கூல் டவுன், டென்ஷன் ஆகாது. உங்ககிட்ட முக்கியமான பேசணும். வா உள்ள போலாம். பாபு, என்ன பத்தி நீங்க கமிஷனர்ட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல திவ்யா, கமிஷனர் எப்படி பட்டவரும் தெரியல. பார்த்த நல்ல மாதிரி தான் பேசுறாரு. நாளைக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன்ன கூட்டிட்டு போறேன். நல்ல வேலை செஞ்சீங்க பாபு. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மினிஸ்டர் குருவுக்கு கூட இந்த விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்கும் போல தோணுது. மை காட் திவ்யா, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மினிஸ்டர் வரைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமா நம்மள யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கிளம்பு. என்ன சரிங்க, பத்திரம் என்ன? ஓகே. ஹாய் பேபி, அம்மு குட்டி, ஒண்ணு முன்னா, உன் பேர் என்னம்மா? நின் ஹெசரேனோ? நீ பேரேமி? துமர நான் கே பேட்டா. நீங்க எந்த மொழியில கேட்டாலும் அவ பேச மாட்டா. இன்னும் அவளுக்கு பேச்சு வரலைங்க. குஜ்ஜு குட்டி, அம்மு குட்டி, குட்டி குட்டி. ஆமா, உங்களை அடிக்கடி இந்த பார்க்ல பாக்குறேனே. நானும் உங்களை பாத்திருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கங்க. இத விட்டா வேற என்னங்க வேலை இருக்கு எனக்கு? நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இன்னைக்கு லேட்டு? நான் வேற அவசரமா வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. ஆமா, அப்புறம் விஜய்பேக்கு தான் போவோட போட சாவி எடுத்துட்டீங்கன்னா புதைக்க போற போட. Thank you.
அவர்தான் வீட்டுக்காரர். இப்போ அவர் போலீஸ் லாக்அப்ல இருக்காரு. போலீஸ் லாக்அப்லயா? ஆமாங்க, நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்க கல்யாணத்துக்கு எங்க ரெண்டு பேர் வீட்லயும் சம்மதிக்கல, அதனால நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம். கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடியோ கேமரா வாங்கினோம். பல விசேஷங்களுக்கு கவரேஜ் போய் வந்தாரு. அப்படி ஒரு நாள் எடிட் பண்ண கேசட்டை பெட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏய் மஞ்சு, வாட் எ சர்ப்ரைஸ்! பாத்து எவ்வளவு நாளாச்சு? இவ என் காலேஜ் மீட்டிங்க படிக்கிறப்பவே பெரிய ரகலை எல்லாம் பண்ணுவா. ஏய் சும்மா ரெடி, இப்ப இவ அரசியல்ல பெரிய ஆளு. சரியான பதவிதான், காலேஜ் டேஸ்லயே எப்பவும் பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருப்பா. அருணா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. இங்க ரவீனு. ஹாய் மஞ்சு. ஏய் நீ அருணா இல்ல? அருணா வேதா. நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, உள்ளவாடி. ஹலோ. ஹலோ மஞ்சு, மீட் மை ஹஸ்பண்ட் ரவி. தெரியுமே, ஆனா உன் வீட்டுக்காரர்னு இப்பதான் தெரியும். கேசட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போங்க. நீங்க பேசிட்டுங்க, காஃபி கொண்டு வரேன். இரடி நானு வரே. எக்ஸ்கியூஸ் மீ. வித் பிளஷர். அருணா, பாத்து எவ்வளவு நாளாச்சுல. ஏண்டி ஏதாவது விசேஷம் உண்டா? இல்லடி, இப்போதைக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேன்னுதான். கவலையை விடு, அதுக்கு நான் பொறுப்பாச்சு. அம்மா, உன் சைடு என்னாச்சு, மேரேஜ் ஆயிடுச்சா? ஆன மாதிரிதா. ஆய் யாரடி, வீடியோல உன் பக்கத்துல உட்காந்துருக்காரு, அவர் தானே? அவரேதா. வாங்க. வசதியானோம். அப்போ ஒரு நாள் மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து அவசரமா வீடியோ கேமரா வேணும்னு வாங்கிட்டு போனா. அருணா, ரவி இன்னும் வரல? எதுக்குடி? இல்ல, வீடியோ கேமரா தேவைப்படுது, அதான் ரவியை கேட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குடி ரவி, நீ தானே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏண்டி ரொம்ப டல்லா இருக்கே? ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னால கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தேன், அதுல கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ ஏன் பயப்படணும்? பயந்து தானே ஆகணும், ஏன்னா சுமந்துகிட்டு இருக்கேனே. இப்ப எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறது தாண்டி முக்கியம். சரி விடுறி, என் கதையை சொல்லிக்கிட்டு கேமரா கொண்டு வரியா? இங்கடி ஒரு நிமிஷம். ஓகே. நான் வரேன். ரவி வந்தா சொல்லுடி. சரி. ரெண்டு மூணு நாள் ஆச்சு, மஞ்சு வீடியோ கேமராவை திருப்பி கொண்டு வந்து தரவே இல்லை. எங்களுக்கு அவசரமா வீடியோ கேமரா தேவைப்பட்டுச்சு. அப்போ மஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், லைன் கிடைக்கவே இல்லை. மினிஸ்டர் குரு வீட்டுக்கு ஃபோன் செய்யலான்னு நான் சொன்னேன், அவரும் ஃபோன் பண்ணார். அப்போதான் மினிஸ்டர் பிஏ மூலமாக மஞ்சு வீட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு தெரிய வந்தது. அதனால மஞ்சு வீட்டுக்கு அவர் நேரில் போனார். என்னது, யாரும் இல்லையா மேடம்? மேடம், 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 மேடம்!
விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நான் நம்பவே இல்ல. அவர் கொண்டு வந்த வீடியோ கேமரால இருந்து கேசட் டெக்ல போட்டு பார்த்தோம். ஏண்டே இன்னைக்கு மூட இல்லையா? கூப்பிட கூப்பிட வரமாட்டேங்கிற என்னாச்சு? நீ தோட்டம் கேட்டா வாங்கி கொடுத்தேன், வீடு கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னும் என்னடி? வாடி கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். அதுக்கு இப்ப என்னடே அவசரம்? நான் அவசரப்படலனாலும் நம்ம குழந்தை அவசரப்படுத்துதுங்க. குழந்தையா? அழிச்சிடு. என்ன சொல்றீங்க? கருவை கலச்சிருன்னு சொல்றேன். முடியாது. ஏண்டி வாசமா இல்ல பிளாக் மெயிலா? இல்ல, நானும் நீங்களும் உறவு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே சாட்சி. ஏய், நான் மட்டும் மாடி உறவு வச்சுட்டோம் உங்ககிட்ட? கட்சியை வளர்க்கிறேன்னு மாவட்ட மாவட்டமா சுத்துன, அதுல எந்த மாவட்டத்துக்காரண்டி ஒரிஜினல் அப்ப? என்ன சொன்னீங்க? இதே கேள்விய உங்க அம்மா பார்த்து நான் கேட்டா என்னடி சொன்ன? சொல்றேன், இப்பவே பதில் பைத்தியக்காரி. பெண் புத்தி பின்புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. அந்த கேசட்ட போலீஸ்ல ஒப்படைக்கலாம்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு இதுல மினிஸ்டரோட தொடர்பு இருக்கிறதுனால பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் நியூஸ் பேப்பர்ல மஞ்சு கொலை தற்கொலைன்னு வந்துச்சு. எங்களுக்கு ஒன்னும் புரியல. அன்னைக்கு ராத்திரி தான் இந்த நேரத்துல யாரு என்ன வேணும்? உன் புருஷ வேணும், அவன் வச்சிருக்கிற கேசட் வேணும். எங்க எங்க? ஐயோ இந்திரா இந்திரா, என்ன வேணும்? எங்கடா கேசட்? எந்த எங்க கேசட் சொல்றா? உங்ககிட்ட வாரண்டா? மந்திரி வீட்டுல ஏமா எதுக்கு அழற? அந்த கேசட் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்க உயிரை விட எனக்கு கேசட்டா முக்கியம்? ஆமா, இப்பதான் இந்த கேசட் ரொம்ப முக்கியம். கொலைய தற்கொலையா மாத்திரங்களால மறுபடியும் அது கொலையாக்க முடியும். அப்ப நான் தப்பிக்க இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த கேசட் தான். கடைசி அவரை நான் ஸ்டேஷன்ல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அந்த பாவிங்க அவரை என் கண்ணுல கூட காட்டல. அவங்க எப்படி காட்டுவாங்க? அதான் என்ன சொல்லுங்க? என்னாச்சு சொல்லுங்க? கொண்டுட்டாங்க. ரவி செத்ததை நேர்ல பார்த்தது விட புருஷன் செத்து போயிட்டான் அந்த அம்மா அழுது அழுக இருக்க. அதான் என்னால அதான் தாக்க முடியல பாபு.
ரிலாக்ஸ். பெண்களுக்கு புருஷனோடு போயிடும்னு சொல்லுவாங்க,
நீங்க போனதுக்கு அப்புறம் பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா வாழ வேண்டிய குடும்பம் என்ன போல வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. நல்லா இருக்கியா? கேசட் வாங்கி போலாம்னு வந்தேன். கேசட் தந்தா என் புருஷனை காட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்ப நான் கேசட் தரேன். என் புருஷனை காட்டுறீங்களா? உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். இனிமே உங்ககிட்ட அமைதியா பேசி பிரயோஜனம் இல்ல. அடாவடிதான் எங்க கேசட் எங்க சொல்லு. நீ உயிரே போனாலும் கேசட் தர மாட்டேன். ஐய், உயிர் போனா கேசட் வராதுன்னு எனக்கு தெரியும். மானம் போனா கற்பு போனா சொல்லு. இதையும் முறையோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீ தரையோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன் ஆசை அது வரத்தை நான் என்ன பண்றது? சும்மா துள்ளல. என் கற்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உயிரை விட கூட தயங்க மாட்டேன். அந்த சமயத்துல இந்த கேசட் அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த கேசட் தான். அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இப்ப நான் கமிஷனர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேருமே போய் இந்த கேசட் கொடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம். வாங்க. 1000 பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கட்டின தாலியில இருக்கிற பாதுகாப்பு வேற எதுலயும் இல்ல. சரி வாங்க. Thank you.
ஒரே வழி தான் இருக்கு வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உட்காருங்க பரவாயில்லைங்க சொல்லுங்க இந்த கேசட்டால ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு இந்த கேசட் பத்தி எல்லா விவரமும் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கேன் இந்த லெட்டரை படிச்சிட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்படியா கொண்டாங்க ना येन्ने सेनो मो अदाना कंटी पास येरा अय्या इंदो उदय भैया नगा मार्के भी माटो आरंगे हेलो सर अवेंग टेंडे इंगला लांड कैसे डांग मुड़ी ला उंगले ये दिक्कत जेल इंदो रिलीज पने ये तो कुछ सही मुड़ी लेना plenty fools எக்ஸ்கியூஸ் என்னடா எக்ஸ்கியூஸ் இத பார் இது வரைக்கும் லாயரா தான் பாத்துக்கிங்க யா சுயரூப என்னானு அவனுக்கு புரியதா வைக்க போறேன் ஐ வில் கில் தட் பாஸ்டர்ட் அறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி சேருவது இனம் மாறுவது மனம் தெரியாத சிறுவனானி ஏறுமையிலேறு இதனிடம் நாடு ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவாணி என்னுடன் ஓடிவாணி பூஜை பண்ண விட மாட்டேங்கறானே அவன் வேல் 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 முருகா வேல் 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 வரேன்டா ஏன்டா அவசரப்படுற யார் வந்தான் எங்கடா பாபு தெரியாது உனக்கு தெரியாது தெரியாது பாபு அந்த கேசட் எங்க எந்த கேசட் தெரியாது மாத்தி நடிக்கற கேசட் போறேங்கடா சார் கேசட் எங்கேயும் இல்ல நோ பாஸ் பாபு இங்க வந்ததானே ஆகணும் வந்துட்டா என்னடா ஏடா
தெரியாது. பாபுங்க அவரு கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்காருங்க பாஸ். எங்க சுரேஷ்? போன் சொல்றேன் பாப்பா, நான் யாரும் தெரியலப்பா. விளையாடு சுரேஷ். தவல்லடி நீதான் டபுள் கேம் ஆடுற நீ. நடவடிக்கை எடுத்தா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட பவர் என்னன்னு அந்த சிஎம்க்கு தெரியும். போயா ஓகே. என்ன எல்லாம் கலைஞ்சிருக்கு சுரேஷ். சுரேஷ்
பொறுக்கி சட்ட சபையில இருக்க கூடாதுரா, சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கணும். தம்பி, சட்ட சபையும் சென்ட்ரல் ஜெயில ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான். அதுல ஒண்ணு பாத்தியா, சென்ட்ரல் ஜெயில் தான் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. உன்ன சொல்லி தப்பு இல்லடா. நம்ம அப்பா வீட்டுல நாங்க தெரியாம உனக்கு ஓட்டு போட்டு தெரிஞ்சு உன்ன விட்டு வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். டயலாக் கேட்டு இருக்கீங்களா? இந்த நாட்டுல அரசியல்வாதிகளை தவிர வேற எவனும் வாயை திறந்து பேசவே கூடாது. தூக்கி வெளியே போடுங்க. நினைச்சேன் இல்லையே, அவ விதி போய் சேர்ந்துட்டா, என் விதி இந்த கேசட்ல பதிவாயிடுச்சு. இந்த விஷயம் பத்திரிகையில வந்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சா போச்சு. மூடி மறைக்க வேண்டிய விஷயத்த ஏன் சார் அம்பலப்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வேற. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா சார்? நீங்க வேணா காந்தியா இருங்க சார். மீறி எம்எல் நடவடிக்கை எடுத்தா நான் கட்சியை விட்டு விலகுறேன். அதுக்கப்புறம் கட்சி உடையறது இல்லாம ஆட்சியும் கவுந்தரும் தலைவா. என்னையா பேசுறீங்க? அமைச்சர் குருவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. அமைச்சர் குருவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. சத்தம் போடாதீங்க முதல்வர் அவர்களே. நீங்க வாட்டுக்கு நடவடிக்கை எடுத்தா கட்சி உடைஞ்சிடும், ஆட்சியும் போயிடும். இன்னும் எலெக்ஷன் செலவே கலெக்ஷன் ஆகல. ஆகையால நானும் என்ன சேர்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர் குருவுக்கு எங்க ஆதரவை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க ஆதரவும் குருவுக்கு தான். இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். இப்படி எல்லாரும் சேர்ந்து அமைச்சர் குருவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் மனசாட்சி படி வாழ்றவன். என்னைக்கு என் வார்த்தையை கட்டுப்பட மறுத்தீங்களோ இனிமே நான் இந்த பதவியில இருக்க விரும்பல. எனவே நான் என்னுடைய இந்த முதல்வர் பதவிய ராஜினாமா செய்யறேன். நன்றி.
मरंद
ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க பாபு. எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற நீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? இத பார், நாளைக்கு என் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன நம்ம வாழ்க்கை? உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. சமுதாயத்து மேல இருக்கிற கோபம் உங்க வாழ்க்கை தியாகம் பண்ண வச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இந்த சமுதாயத்து மேல நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன். திவ்யா, யாரு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. நீங்க போற பாதையில கை கோத்துட்டு போற பாக்கியம் இல்லைனாலும் அந்த திசையை பார்த்துட்டு இருக்கிறது என் வாழ்க்கையில நான் முடிவு பண்ணிட்டேன். திவ்யா, திவ்யா எனக்காக உங்களுக்காக இல்லைங்க. தந்திரமே இனியும்
சிதம்பரம் ராஜினாமாவை தொடர்ந்து அமைச்சர் குரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தாய் கட்சியின் மகளிர் அணி தலைவி மறைந்த செல்வி மஞ்சுவின் சமாதிக்கு நாளை அதிகாலை சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் பதவியை ஏற்கிறார். மரியாதை ஆடம்பரம் எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் விரும்பல. அதனால தான் நாளைக்கு நடக்க போற முதலமைச்சர் விழாவை கூட சிம்பிளா நடத்த சொல்லியிருக்கேன். உட்காருங்க. தலைவரே, ஒரு சின்ன சந்தேகம். நேத்து நீங்க கொடுத்த டிவி பேட்டியில மறைந்த நம்ம கட்சி மகளிர் அணி தலைவி மஞ்சு சமாதிக்கு போய் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மைதானுங்களா? அதெல்லாம் ஒரு ஸ்டண்டியா? ஒவ்வொரு சாதனை பண்ற ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு வந்த இந்த பேரு, புகழ், முதலமைச்சர் பதவி எல்லாத்துக்கும் காரணமே செல்வி மஞ்சு தான். அந்த மஞ்சு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே எனக்காக உயிரிய தியாகம் பண்ணவன்னு. அதனால அவ சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்த போறேன். தலைவா, அசத்திட்டீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு தாய்க்குளம் மேல தனி கருணை தான். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்ப நீங்க நாளைக்கு அந்த கவலையை விடுங்க. கால 5 மணிக்கு தொண்டர்படையோட வந்து இறங்கிடுறான். நன்றி. என்ன அப்படி பாக்குற? ஏயா, என்ன கிண்டல? மஞ்சு என்ன பெரிய தியாகிய, அவளுக்கு போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு. அதான் அரசியல. கழுதையா இருந்தா கூட கையெடுத்து கும்பிடணும். நான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வரேன். வந்த உடனே மஞ்சு நினைவா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பார், நான் தான் நிரந்தர முதல்வர். சரியா சொன்னேன். ஏயா, நீ அரசியல்வாதியை விட சினிமால நடிக்க போயிருக்கலாமே. நடிக்க தெரிஞ்சாதான் அரசியலுக்கு வர முடியும்.
அதர்மத்தை அழித்த ஆண்டவனை ஆயுதம் ஏந்துவது சத்திரிய தர்மம் என்றால், இந்த சமுதாயத்தை காக்க சமூக விரோதிகளை அழிப்பதும் சத்திரிய தர்மமே. அந்த விதத்தில் என் கதாநாயகன் பாபுவும் ஒரு சத்திரியனே.